சொல்றது சொல்றது உண்மையெல்லாம் சொல்லிட என் மகனுக்கு மந்திரி பதவி கேட்ட கொடுக்கல என்னோட மெடிக்கல் காலேஜ் அனுமதி கேட்ட தரல ஆனா எதிர்கட்சிக்காரங்க இதெல்லாம் கொடுத்து 150 கோடி ரூபாயும் 5 சீட்டும் எனக்கு கொடுக்கதா சொன்னாங்க அதனால இதெல்லாம் சூச யோசனை அப்படிதான் செஞ்சேன் எங்க குடும்பமே 50 வருஷமா இந்த நாட்டுக்காக பாடுபட்டு இருக்கு அதுலயும் எனக்கு நாட்டுப்பட்டு ரொம்ப அதிகம் என்னை விட்டு என்னை விட்டு என்ன சொன்ன என்ன சொன்ன உனக்கு நாட்டுப்பற்று அதிகமா உன் நாட்டுப்பற்று உன்னை காப்பாத்தட்டும் நம்ம தேசிய கீதத்தை பிழை இல்லாம பாடு உன்னை விட்டுறேன் பாரு பாரு ஜனகணமன பாடின விட்டுருவியா தேசிய கீதம் பாடின விட்டுருவியா ஜனகணமனதி நாயக ஜெயகே பாரத பாக்கிய விதாதா பஞ்சாப் சிந்து குஜராட்ட மராட்டா மராட்டா கடைசியா வட்டம் மாவட்டம் எல்லாரும் கூட இருந்தோம். போலாம் ஐயா தலைவர் தான் செத்து போயிட்டாருல. நம்ம அவர் சாவுக்கு வராத அவருக்கான தெரியும். போது ஒருவேளை சாவுக்கு போய் நம்மள அந்த கொலகாரம் பார்த்து போட்டு தள்ளிட்டா போன வாரம் தானே உனக்கு தன்மானம் சிங்கன்னு பட்டம் கொடுத்தாங்க. அண்ணா மூணு சீட்டு வச்சுக்கிட்டு நாட்டை நாரடிக்க பாக்குறோம். நம்மள எவனா பொறுத்த முடிவு பண்ணிட்டியா? யோ நான் சாவுக்கு போறதை பத்தி பேசுறேன், நீ சாவுக்கு போறதை பத்தியே பேசுறியா? இதுதான் உயிர் பயம். நீங்க கலெக்டர் வேலையை மட்டும் பாருங்க, வேட்டி கட்டிக்கு ஆசைப்படாதீங்க. என்ன விசாரிச்சு டைம் வேஸ்ட் பண்றத விட்டுட்டு அந்த வீடியோ கொலகாரனை கண்டுபிடிக்கிற வழிய பாருங்க. இவர் பேர் முருகேசன். வணக்கமா. இபி பில் 100 ரூபாய்க்கு பதிலா 101 ரூபாய் தவறுதலா போட்டதுனால இபி டிபார்ட்மெண்ட் மேலே கேஸ் போட்டவர். இவர் பேர் விஸ்வநாதன். பஸ் கண்டக்டர் மீதி சில்லறை 25 பைசா கொடுக்கலன்றதுக்காக அவர் மேல கேஸ் போட்டு கோர்ட் வரைக்கும் எடுத்தவர். இவர் ராஜா. படிச்சுட்டு எம்ப்ளாய்மெண்ட்ல பதிவு பண்ணி 15 வருஷம் ஆயும் வேலை கிடைக்கலன்னு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மேலே கேஸ் போட்டவர். இவர் பேர் பெருமாள். சுதந்திர போராட்ட தியாகி. இன்னும் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கலன்னு சொல்லி ஆக்ரோஷமா கத்திக்கிட்டே இருப்பார். இவர் பேர் விஜயகுமார். தேசிய கொடி மாதிரியே ஒரு கட்சியோட கொடி இருக்குன்னு அந்த கட்சி மேலே கேஸ் போட்டவர். இவர் பேர் தம்பி. பார்க்கில் தூங்கிட்டு இருந்தவனை எழுப்பி உழைக்க வேண்டிய வயசுல தூங்கிட்டு இருக்கான்னு கத்தியால குத்தினவர். இவர் பேர் டிராபிக் சின்னசாமி. ஒரு கேஸ்ல ரெண்டு கேஸ் இல்ல மேடம், இது வரைக்கும் சமுதாயத்துல அது சரியில்லை இது சரியில்லைன்னு 150 கேஸுக்கு மேல போட்டிருக்காரு. எம்எம்எஸ் கொலை பண்ண இயக்கத்துக்கும் இவங்களுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு ஒரு டவுட் மேடம். இவங்கெல்லாம் சொந்த பிரச்சனையே சமுதாய பிரச்சனையா பாக்குறாங்க. ஆனா கொலை பண்ணவங்க சமுதாய பிரச்சனையே சொந்த பிரச்சனையா நினைச்சுக்கிட்டு கொலை பண்றாங்க. இவங்களெல்லாம் அமிச்சிருங்க. ஓகே மேடம். உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்க. எஸ் மேடம். எங்க மேல சந்தேகப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாக்கி எங்க நேரத்தை வீணாக்கினதுக்கு உங்க மேல கேஸ் போட போறேன். கோர்ட்ல சந்திப்போம்.
மச்சான், இன்னைக்கு பேப்பர்ல ஹாட் நியூஸ். கள்ளக்காதல கலவரம் இல்ல, கற்பழிப்பு இல்ல, தேசிகிதம் தெரியாதுன்னு ஒருத்தன் தூக்கிருக்கான். மாப்புள்ள, முன்னெல்லாம் செல்போன் அடிச்சா ரிங்குடா, இப்ப எல்லாம் செல்போன் அடிச்சா எவனுக்கும் சங்குடா. போட்டாங்களா இனிமேல் எவனா கூட்டணி மாறுவான்ற? எங்களா கொலக்கார ஒண்ணும் பண்ண முடியாது. நாங்க தேசியகத்தை மனப்பாடம் பண்ணிருக்கோம்ல, சொல்றேன் கேக்குறியா? விந்திய ஹிமாச்சல யமுனா ரங்கா இல்ல இல்ல கங்கா கங்கா உச்சல ஜலதித கங்கா. ஓ ரங்கா ரங்கா உச்சல ஜலதித ரங்கா தபசுபனாமே ஜாகே பாபா 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 தபசுப பஞ்சாப் சிந்து குஜராத் மராத்தா திராவிட உச்சல மங்கா பஞ்சாப் சிந்து குஜராத் மனப்படம் பண்ண முடியாம இருக்கியே, உனியெல்லாம் என்ன பண்றது? கண்டிப்பா வீடியோ இருக்குடி. படிக்கிறியா? சரிமா, எனக்கு இந்த தேசிய கீதம் கத்துக்கணும்னு தோணுது, உனக்கு தெரியுமா? தெரியும்பா, ஆனா சின்ன வயசுல படிச்சது டக்குன்னு ஞாபகத்துக்கு வரலப்பா. வேற யாருக்கிட்ட போய்? இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாருல பாரதி. ஆமா, அவருக்கு தெரியும். போய் அந்த பையல கூட்டு வா. அண்ணே, அவன் யார் தெரியுமா? நம்ம எதிரி கரெக்டா மணிமேலோட பையன் இல்ல? ஆடுதாயா அப்பாக்க, குட்டி கிடையாது, நமக்கு காரியம் ஆகணும், போய் கூட்டு வா. அதுவும் சரிதான். ஜனகண மனகதி நாயக ஜெய ஹே. ஜனகண மனகதி நாயக ஜெய ஹே. அண்ணே, நாளைக்கு உங்களை யாராவது போடும்போது எங்களையும் இலசமா போட்டா அதுக்கு தான். போங்கடா. பாரதி, என்னையும் வர சொன்ன? உனக்கு தேசிய கீதம் தெரியாதா? உன்னை பார்க்கணும்டா அப்பா கிட்ட தெரியாதுன்னு சொன்னேன், அதுக்கு காரணம் உன் மேல இருக்கிற காதல் தான். நான் மறுபடியும் சொல்றேன், நீ என்ன காதலிக்கிறது தப்பு. உன்னை காதலிக்கிறது என்னோட தப்பு இல்ல, உன்னோட தப்பு
வாழாகும் நான் தேர நாளாகும் முன்னாலே.